शिवाकृतिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपं विज्ञान विश्राणन बद्ध दीक्षं दयानिधिं देह भृतां शरण्यं एवं हयग्रीवमहं प्रपद्ये। அபலனங்கள் கிடாம்பிக்குலபதி அப்பொழார்தம் பேமலர் சேவடி சேர்ந்து பணிந்து அவர் தம் அருளால் நகவலரும் தென் வடமொழி நற்பருள் பெற்ற நம்பி காவல தூக்குல் குலத்தரசே எம்மை காத்தருளே. சுவாமி தேசிகனுடைய சங்கல்ப சூரியோதயத்திலே இரண்டாவது அங்கத்தில் குரு சிஷ்ய ரூபமாக சுவாமி தேசிகனும் எம்பெருமானாரும் ஒரு சம்வாதத்தை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். குருவாக இருக்கிறவர் சன்னியாசி ரூபத்தில் இருக்கின்ற எம்பெருமானார், சிஷ்யராக இருக்கின்றவர் சுவாமி தேசிகன். இது குரு சிஷ்யால் ரெண்டு பேருமே இது இந்த இடத்துல பார்க்க வேண்டும். சங்கல்ப சூரியோதயத்திலே எல்லா பாத்திரங்களுமே குணங்களை கொண்டது. ஆகையாலே இந்த இடத்திலே குரு சித்தாந்தம் சித்தாந்தம் குருவாக சொல்லப்படுகிறார். அடுத்தது வாதம் சிஷ்யனாக. இங்கு ஆச்சாரியன் சிஷ்யனை அனுகிரகம் பண்ணுவதாக இதற்கு முன்பு பார்த்தோம். பிரதிஷ்டாபித வேதாந்தா பிரதிஷ்டித்த பகிர்மதா பூயா திரைவித்யமான்யஸ்வம் பூரி கல்யாண பாஜனம் என்பதாக குரு சிஷ்யனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுகின்றார். ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பண்ணுகின்றார் என்பதை தான் பார்க்க வேண்டும். பிரதிஷ்டாபித வேதாந்தா பிரதிஷ்டித்த பகிர்மதா என்பதாக சொல்லுகின்றார். வேதாந்தத்தை பிரதிஷ்டை பண்ணுகிறது. வேதாந்தத்தை பிரதிஷ்டை பண்ணுவது என்பது என்னென்ற ஏற்கனவே இருக்கின்ற ஒரு சித்தாந்தம், அந்த சித்தாந்தத்தை ஸ்தாபனம் செய்ய வேண்டும். ஸ்தாபனம் எப்படி செய்ய முடியும் என்று கேட்டால், விபரீதார்த்தங்கள் சொல்லுவதை எல்லாம் அவையெல்லாம் விபரீதார்த்தங்கள், எதிர்மறையான பொருள்கள். உண்மையில் அந்த அர்த்தம் வேதத்திற்கு இல்லை என்பதை ஸ்தாபனம் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சுஷ்டமான ஒரு நிலை உனக்கு ஏற்பட வேண்டும். நமது சித்தாந்தத்தை ஸ்தாபனம் செய்வதோடு மட்டுமல்லாமல் வேறு பொய்த்தமைகள் எல்லாம் புறம்போடும்படியாக பண்ணி மகான்களாலே கொண்டாடும்படியாக நீ ஆக வேண்டும் என்பதாக சொல்லுகின்றார். பெரிய மங்களங்களுக்கெல்லாம் இடமாக ஆக வேண்டும் என்று ஆசீர்வாதம் பண்ணுகின்றார் ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு. அது மாத்திரமல்ல, ஆச்சாரியனாக இருந்திருக்கிற பெருமானார், சன்னியாசி ரூபத்தில் இருந்திருக்கிற எம்பெருமானார் என் கையில் இருக்கின்ற ஒரு தர்ப பவித்திரத்தை கொடுத்து, இந்த தர்ப பவித்திரத்தை நீ அணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார். அந்த பவித்திரத்தை அணிந்து கொள்ளுகின்றார். அது அடுத்த விஷயமாக ஒரு அனுகிரகமும் பண்ணுகின்றார். உனக்கு மகானந்த பிரம்மானுபவ பரிவாக பகுவிதாக என்பதாக. பிரம்மானுபவம் இருந்திருக்கே அதுவே பெரிய மகானந்தம். அந்த பிரம்மானுபவமாக இருந்திருக்கிற மகானந்தம் உனக்கு ஏற்பட வேண்டும். தவ ஆவிர்பூயாசு மனசி. இது மகான்களுக்கெல்லாமே முனி சித்தாந்த சுலபாக என்று, முனி சித்தாதி சுலபாக என்று சொல்லக்கூடியது மகர்ஷிகளுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடியதாக இருக்கின்ற ஒரு பிரம்மானந்தம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆச்சாரியன் அனுகிரகம் பண்ணுகின்ற அந்த பகவத் அனுபவம் என்பது சாதாரணமாக ஏற்படக்கூடியது அல்ல.
அது அதற்கும் ஒரு கொடுப்பினை இருக்க வேண்டும், அதற்கும் ஒரு ஆச்சாரிய அனுகிரகம் இருக்க வேண்டும் என்பது இதனால் தெளிவாகிறது. நாம் இத்தனை நாட்கள் எவ்வளவோ விஷயம் பார்த்து கொண்டிருக்கின்றோம், ஆனால் எம்பெருமான் விஷயத்திலே ஈடுபாடு, பகவத் குணங்களை அனுபவிப்பதிலே ஒரு ஈடுபாடு, ஒரு சந்தோஷம், வேதாந்தத்திலே ஈடுபாடு என்பது வருவது என்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த நிலையிலே எம்பெருமான் விஷயத்திலேயோ அல்லது பகவத் குணங்களிலோ அல்லது வேதாந்த விஷயங்களிலோ ஈடுபாடு வருவதற்கு ஒரு பாக்கியம் பண்ணி இருக்க வேண்டும், அதற்கு ஒரு ஆச்சாரிய அனுகிரகம் வேண்டும். அந்த ஆச்சாரிய அனுகிரகம் பரிபூர்ணமாக இந்த சிஷ்யனுக்கு இருக்கின்றது. அதை முதலில் அனுகிரகம் செய்கின்றார் ஆச்சாரியன் என்பதை பார்க்கின்றோம் இப்பொழுது. இப்படி ஒரு அனுகிரகத்தை ஆசீர்வாதம் பண்ணினவுடனே சிஷ்யனுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை பார்க்க வேண்டும். நாம் போய் ஆச்சாரியனை சேவிக்கிறோம், சேவிச்சோம்னாக்க சர்வ மங்களமும் உண்டாகட்டும் என்று சொன்னார்னாக்க நாம என்ன நினைப்போம், சர்வ மங்களம்ன்றது நிறைய பொண்ணு பணம் புகழ் என்று சொல்லக்கூடிய மங்களங்கள்லாம் நமக்கு ஏற்படும் என்று ஐகமான பலத்தை நாம் நினைப்போம். ஆனால் ஆமுஷ்மிகமாக இருந்திருக்கிற பலத்தை இங்கு சொல்லுகின்றார். அது வரட்டும் என்று சொன்ன உடனே நம்மளுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை பார்க்க வேண்டும். சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாரத்திலே ஒரு விஷயத்தை சாதிக்கின்றார். பெருமாளிடத்திலே நாம் எதை பிரார்த்திக்கலாம், எவற்றை பிரார்த்திக்க கூடாது என்பதை ஐகிகமான பலன்களாக சொல்லப்படுகின்ற ஆயுசு, ஆரோக்கியம், பொன் புகழ் போன்றவைகளை நாம் எம்பெருமானிடத்திலே பிரார்த்திக்க கூடாது என்பதாக சொல்லுகின்றார். சரி, அப்ப எதை பிரார்த்திக்கிறது என்று கேட்டால் ஞானம், பக்தி இவை ரெண்டும் நமக்கு வர வேண்டும் என்று பிரார்த்திக்கலாம். பகவத் விஷயமான ஞானம், வேதாந்த ஞானம், எம்பெருமானிடத்திலே பக்தி, ஆச்சாரியனிடத்திலே பக்தி, இவையெல்லாம் நமக்கு நிரம்ப இருக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பதில் எந்த தவறும் இல்லை என்று சுவாமி தேசிகன் அருளி செய்கின்றார் ரகசிய திரைசாரத்திலே. இங்கும் சுவாமிக்கு அனுகிரகம் செய்வது எம்பெருமான் விஷயத்திலே வரக்கூடிய ஒரு பக்தி, அந்த பகவத் அனுபவம், பக்தியினுடைய வெள்ளம் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆச்சாரிய முகமாக இவருக்கு அனுகிரகமாகிறது. இதை கேட்டவுடனே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சிஷ்யனாக இருந்திருக்கிற சுவாமிக்கு. சிஷ்யன் சொல்லுகின்றார் மிகவும் வணக்கத்துடன், அமோகா சிஷோ பகவதா பிரசாதேன சித்தமேவமே சர்வம் சமீகிதம், உம்முடைய ஆசீர்வாதம் ஒரு காலம் வீணா போகாது. எப்பேற்பட்ட மகான் எம்பெருமானாருடைய ஆசீர்வாதம் இது, ஆகையால தன்னாசிரூபமாக இருந்துட்டு பண்ணிருக்கிற ஆசீர்வாதம் இது. இந்த ஆசீர்வாதம் எந்த சமயத்திலும் வீணாக போகாது. எனக்கு தேவருடைய ஆசீர்வாத பிரகாரத்துக்கு பரிபூர்ணமாக பிரம்மானுபவம் ஏற்படும், வேதாந்தத்திலே ஒரு ஸ்திரமான புத்தியும் ஏற்படும், அதோடு மட்டுமல்லாமல் பகவத பிரசாதேன சித்தமேவமே சர்வம் சமீகிதம், உம்முடைய அருளாலே அடியனுக்கு இஷ்டம் எல்லாம் இப்பொழுதே நிறைவேறிவிட்டது. இனிமேல் ஒரு காரியம் பண்ணி இஷ்டம் நிறைவேறணும்னு அவசியமில்லை, இப்போ ஆச்சாரியனுக்கு அனுகிரகம் கிடைச்சிடுத்துனா உடனே எல்லாமே சித்தமாயிடுத்து என்று சொல்லுகின்றார். அத்யஜ பகவன் யதகமிக கிஞ்சித் பிரச்சாமி தத்யதி ஸ்ராவயித்தும் அர்ஹாமி ஸ்ராவயித்தவ்யோஸ்மி. இப்ப சுவாமிக்கு சிஷ்யனுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது, அந்த சந்தேகத்தை கேட்கிறார். இந்த ஆச்சாரியனிடத்திலே
சந்தேகம் கேட்கும் பொழுது எப்படி கேட்க வேண்டும் என்பதை இதை காண்பிச்சு கொடுக்கிறார் இந்த இடத்திலே சுவாமி தேசிகன். எனக்கு ஒரு நான் ஒரு கேள்வி கேட்க வேண்டும் என்று விரும்புகின்றேன், அந்த கேள்விக்கு பதில் சொல்லுவதற்கு தகுந்தவனாக சொல்லி அதை கேட்பதற்கு நான் தகுந்தவனாக இருப்பானே ஆனால் அதை அவசியம் சொல்ல வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணுகின்றார். கேள்வி கேட்டுள்ளான், கேள்வி கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. சரி, நம்ம எத்தனை எத்தனையோ கேள்வி கேட்கிறோம், கேள்வி கேட்கறது மொத்தத்துக்கும் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்படி பதில் சொல்லக்கூடியதாக இருக்குமேயானால், அந்த பதிலும் நான் கேட்கும்படியாக இருக்குமேயானால் அதை அவசியம் சொல்ல வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணுகின்றார். இப்படிதான் நாம் ஆச்சாரியனிடத்திலே கேட்க வேண்டும் என்றதை நமக்கு தெரிவிக்கின்றார் இதன் மூலமாக. இதை கேட்ட உடனே ஆச்சாரியனாக இருந்திருக்கிற, குருவாக இருந்திருக்கிற, சன்னியாசி ரூபத்தில் இருந்திருக்கிற சித்தாந்தம் பதில் சொல்லுகின்றார். சம்யக் உபசன்யஸ்ய சச்சிஷ்யஸ்ய சமயே சதி கின்ன ஸ்ராவயித்தவ்யம். இதுவும் கேள்வி கேட்கிறது. எப்படி கேள்வி கேட்கணும்ன்றதுக்கு அடுத்த விஷயம், இப்படியெல்லாம் கேள்வி கேட்டா எந்த ஆச்சாரியன் பதில் சொல்லாத இருக்க மாட்டா, இதுதான் அவருடைய பதில். எப்படியெல்லாம் கேள்வி கேட்கணும்னா, சம்யக் உபதசன்னஸ்ய எப்படி அணுக வேண்டுமோ அப்படி அணுகினவர்களுடைய என்பதாக, சச்சிஷ்யஸ்ய சிஷ்யன் சிஷ்யன் சச்சிஷ்யன், அந்த சச்சிஷ்யன்ற சப்தத்துக்கு பார்க்கணும். ஆச்சாரியனையே தேவதையாக பெருமாளாக நினைச்சென்று பூஜை மதிச்சு அவரிடத்திலே நடந்து கொள்பவர்கள் சச்சிஷ்யர்கள். ஆச்சாரியாதிக தேவதாம் சமதிகாம் அந்யான் நம் அந்யாமகே என்பதாக சுவாமி தேசிகன் ராஷ்டிர திரைதாரத்திலே சாதிக்கின்றார். ஆச்சாரியனை காட்டிலும் மிக உயர்ந்த தேவதையோ, ஆச்சாரியனுக்கு சமமான தேவதையோ வேறு ஒருவர் இருப்பதாக நான் எப்பொழுதுமே எண்ணுவதில்லை என்பதாக, அப்படி இருக்கிறவர்கள், அப்படிப்பட்ட எண்ணத்தோடு இருப்பவர்கள் உண்மையிலே அவர்கள்தான் சச்சிஷ்யர்கள். அப்படிப்பட்ட சச்சிஷ்யர்கள் சம்யக் உபசன்னஸ்ய நன்கு அணுகுபவர்கள். எப்படி அணுக வேண்டும் ஆச்சாரியனிடத்திலே என்பதை பார்க்க வேண்டும். தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா என்பதாக உபனிஷத்து சொல்லுகின்றது. அந்த பிரம்மானுபவத்தை, பிரம்ம வித்தியை நாம் அறிய வேண்டும் என்றால் எம்பெருமானை ஆச்சாரியனை விழுந்து வணங்கி அவருக்கு சுசுரூஷகள் பண்ணி அந்தந்த சமயத்திலே நாம் கேள்விகளை கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் என்பதாக. அதே மாதிரியாகவே இங்கும் சுவாமி தேசிகன் ஆச்சாரிய ரூபத்திலே இருந்திருக்கிற எம்பெருமானாரை விழுந்து சேவித்து அவருக்கு சுசுரூஷகள் செய்து அவரிடத்திலே இருந்து அறிகிறார். ஆகையால் சம்யக் உபசன்னஸ்ய சம்யக் உபசன்னராகவும் ஆகின்றார், சச்சிஷ்யராகவும் ஆகின்றார். சமயே சதி அப்படின்னார், அதுவும் எந்த சமயத்துல சொல்லணும் அந்த சமயத்துலதான் சொல்ல முடியும். ஆகையால் அந்த சமயமும் நேர்ந்து விட்டுதா. சமயே சதி கின்ன சிராமயித்தவ்யம், எது செவுபடு அவருக்கு சிஷ்யனுக்கு சொல்லக்கூடாதது எதுதான் உண்டு எல்லாம் சொல்லலாம் என்பதாக சொல்லுகின்றார். சம்யக் உபசன்னஸ்ய சச்சிஷ்யஸ்ய சமயே சதி கின்ன சிராமயித்தவ்யம், எதை கேட்கவும் அதாவது செவிப்படுத்த முடியாதது எது உண்டு என்றால் அவ என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது தானே. ஆகையால நீ கேட்டதுனால ஒன்னும் தப்பில்லை, நான் பதில் சொல்லுகின்றேன் என்பதாக குரு சொல்லுகின்றார். அப்போ சிஷ்யன் கேட்கின்றார் அவரை பார்த்து, பகவன்னே விக்ரஹ்ய கதாகரணம் மகர்ஷிபிஹி பிரதிஷித்யதே வாதேன பிராமணம் ஜித்வா ஹிருஷ்டஸ்ய
பாபிஷ்ட பாதபத்வே தத் கதமிதானீம் விஜிகிஷ்யந்தே விபக்ஷவாதினஹா என்பதாக. அற்புதமான ஒரு கேள்வி. இதற்கு முன்பு குரு சிஷ்யனை பணித்தார், நீ வாதம் செய்ய வேண்டும் என்பதாக. இங்கு வாதம் தான் சிஷ்யரூபமாக சொல்லப்படுகிறது, சித்தாந்தம் ஆச்சாரியனாக சொல்லப்படுகிறது. இங்கு கதாபாத்திரங்கள், இந்த நாடக பாத்திரங்கள். வாதம் செய்வது என்பது ஒரு இழுக்கானது. அதற்கு சாஸ்திரத்துல சொல்லிருக்கு, ஆச்சாரியன் சிஷ்யனை பார்த்து நீ வாதம் செய்து நமது சித்தாந்தத்தை ஸ்தாபனம் செய்ய வேண்டும், பொய்ச்சமயங்கள் எல்லாம் புறம்பாக ஓடி போக வேண்டும் என்றெல்லாம் சொன்னார். இப்படி என்னை வாதம் செய்யும்படியாக சொன்னீர்களே, பலாத்காரமாக வாதம் செய்தல் என்பது மிகவும் தவறான விஷயம் என்று சாஸ்திரத்திலே சொல்லப்படுகிறது. அதிலும் ஒரு பிராமணனை பலாத்காரம் கூப்பிட்டு பலாத்காரமாக வாதம் செய்து அவனை ஜெயித்து அதனால ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது என்றால், அப்படி யார் சந்தோஷப்படுகின்றாளோ அவளுக்கு சுடுகாட்டிலே கழுகும் பறந்தும் தங்கும் மரமாக ஒரு ஜென்மா கிடைக்கும் என்று சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இருக்கும் பொழுது அடியனிடத்திலே தேவருடைய நியமனம், வாதம் செய்து சித்தாந்தத்தை ஸ்தாபனம் செய்ய வேண்டும் என்று. வாதம் செய்தோமானால் பிராமணர்கள் அவர்களிடம் வாதம் செய்து அவர்களை தோற்கடித்தோமானால் அதனால் நமக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும். இப்படிப்பட்ட சந்தோஷம் ஏற்பட்டதானால் நமக்கு அடுத்த ஜென்மத்திலே ஒரு சுடுகாட்டில் இருக்கக்கூடிய மரமான ஒரு பிறவிதான ஏற்படும். இது கூடாது என்று சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கிற விஷயத்தை செய்யும்படியாக நியமிப்பது எவ்வாறு பொருந்தும் என்று கேட்கின்றார். வாதேன பிராமணம் சித்வா ஹிருஷ்டோ பவதி யோ த்விஜஹா ஸ்மசானே ஜாயதே விருட்சஹ கங்க கிருத்த நிஷேவிதஹா என்று சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டுள்ளது. அதை இங்கு ஞாபகப்படுத்தி பேசுகின்றார். பகவன் விகிரஹ்ய கதாகரணம் மகர்ஷிபிஹி பிரதிஷித்தியதே, மகர்ஷிகளாலே செய்யக்கூடாததாக ஒரு பிராமணனை கூப்பிட்டு வாதம் செய்து ஜெயிப்பது என்பது செய்யக்கூடாததாக மகர்ஷிகளாலே அறுதியிட்டு சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது வாதேன பிராமணம் சித்வா ஹிருஷ்டஸ்ய பாபிஷ்டஸ்ய பாதபத்வ பிராப்திஷ்ட பிரதிபாத்தியதே, இப்படி வாதம் செய்து ஜெயிப்பவனாலே ஜெயித்து அதனாலே சந்தோஷம் அடைகின்றவனுக்கு ஒரு மரமாக பிறக்கும் பிறப்பும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது கதமிதானே விஜிகீஷ்யந்தே விபக்ஷவாதினஹா, நீங்கள் அடியேனுக்கு நியமித்திருக்கின்றது என்னவென்று நம்ம சித்தாந்தத்திற்கு புறம்பாக இருப்பவர்கள் எவர்கள் உள்ளனரோ அவர்கள் எல்லோரையும் வாதம் செய்து ஜெயிக்க வேண்டும் என்பதாக. இது எவ்வாறு ஏற்புடையதாக ஆகும் என்று பக்தி ஸ்ரத்தையுடன் ஆச்சாரியனை கேட்கின்ற சிஷ்யன். அதற்கு குரு சொல்லுகின்றார், இது கேட்டவுடனே மீதி பேரா இருந்தாக்க உனக்குதான் ரொம்ப தர்மசாஸ்திரம் தெரியுமா, என்னண்டியே கேட்க ஆரம்பிச்சுட்டியான்னு கோச்சிப்பா. ஆனா அவர் குரு கோச்சுக்கலையா, ரொம்ப ஒரு தெளிவோட கூட முகத்துல பொலிவோட கூட சிஷ்யனை பார்த்து சொல்லுகின்றார், பத்ரா சாது புத்தினாத்வயா சம்யக்கு அனுயுஜ்யதே, உனக்கு நல்ல புத்தி
நல்ல பண்போடு கூட நீ கேட்கிற கேள்வி நல்ல கேள்வியாக என்ன கேட்கிறாய், இதுதான் ஆச்சாரியனுடைய ஒரு நிலை. இது நல்ல கேள்வியோடு நீ கேட்கிற, என்ன கேட்கிற, கிந்து வர்ணாசிரம ஜாதி கோத்திர பிரவர குல சரண தேச காலாதி விஷய பேதேன வியவஸ்தி தெய்வீகி விதி நிஷேத மரியாதா ததகம் இதானீம் பரிகிரகீத நயமானுகுணம் ஸ்வயம் விபட்ச நிரசனம் அகுர்வாணஹா கௌஷிகைவ ராகவம் துவாம் புரஸ்கிருத்ய குதிருஷ்டியின் பாக்கியாஷ்ச நிராஜகீர்ஷாமி தத்ரச என்பதாகும். இந்த இடத்துல சந்தேகம் வருது. ஒரு சந்தேகம் என்னன்னு கேட்டாக்க, வாதம் பிராமணர்களை வாதம் பண்ணி ஜெயிக்கலாமா, இது சாஸ்திரத்துல நிஷித்தமான ஒரு காரியமாக இருந்திருக்கு, அதை செய்யலாமான்றது ஒரு சந்தேகம். ரெண்டாவது சந்தேகம் என்னன்னு கேட்ட, குருவால முடியாதது சிஷ்யன் பண்ணுமா, இந்த காரியத்தை குருவே கூட பண்ணிடலாமோ இல்லையோ, எதுக்காக சிஷ்யனை கூட்டி வாதம் பண்ணி ஜெயிக்கணும்னு நியமிக்கின்றார். இது ரெண்டு கேள்வி, இத ரெண்டுக்கும் பதில் சொல்லுகின்றார். முதல்ல ரெண்டாவது கேள்விக்கு பதில் சொல்றார். ரெண்டாவது கேள்வி, இந்த காரியத்தை பண்ணிடலாம, ஏன் நீ பண்ணல என்பதாக. ஆனா அதுக்கு சில நியமங்கள்லாம் இருக்கு. நாம செய்யக்கூடிய செயல்களுக்கு நம்மளுடைய பிறப்பு ஆசிரமம் முதலியவைகளை கொண்டுதான் இவாள்லாம் இந்த காரியத்தை பண்ணலாம், இவாள்லாம் இந்த காரியத்தை பண்ணக்கூடாதுன்ற ஒரு நியமம் சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கின்றது. அதை சொல்லுகின்றார். எப்படிப்பட்ட நியமங்கள் சொல்லிருக்குன்னு கேட்ட, வர்ண ஆசிரம ஜாதி, வர்ணம் ஆசிரமம் ஜாதி அப்படின்னு சொல்லச்சு. வர்ணாசிரமம்னு சொல்றது வர்ணாசிரமம்னு பார்க்கணும். வர்ணாசிரமம்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய பிரம்மச்சரிய கிரகஸ்த வானப்பிரஸ்த பரிவிராஜகம்னு சொல்லக்கூடிய சன்னியாசம்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற நாலு ஆசிரமங்கள். இந்த நாலு ஆசிரமங்கள் அந்தந்த ஆசிரமங்களுக்கு ஏற்ற காரியத்தை தான் நாம செய்ய முடியுமே தவிர மீதி காரியத்தை செய்ய முடியாது. இப்போ ஒருத்தர் தானம் கொடுக்கிறாருனாக்க, தானம் வாங்கிக்கிறதுக்கு யோக்கியத்தை யாருக்கு இருக்கு, கிரகஸ்தனுக்கு தான் இருந்துருக்கு. பிரம்மச்சாரிக்கோ சன்னியாசிக்கோ அல்லது வானப்பிரஸ்தனுக்கோ அந்த தானம் கொடுத்தா அந்த தானத்தை வாங்கிக்கிற யோக்கியத்தை கிடையாது. அதே மாதிரி சன்னியாசிகளுக்குன்னு சில சில காரியங்கள் தான் செய்வதற்கு யோக்கியத்தை இருப்பதாக சாஸ்திரத்தில் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. கிரகஸ்தன் செய்யற காரியெல்லாம் சன்னியாசி செய்ய முடியாது. ஒன்னும் வர்ணாசிரமம் ஜாதி, ஜாதின்றது இருக்க இந்த பல பிரகாரமாக இருந்திருக்கிற ஜாதி, பிராமணன் க்ஷத்ரிய வைசிய சூத்ரன் அனிலோமன் பிரதிலோமம் இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய ஜாதி, அந்தந்த ஜாதிக்கு ஏற்ப நமக்கு சந்தியாவந்தனம் விதிக்கப்பட்டிருக்கிறது. சூத்ரனுக்கு சந்தியாவந்தனம் சொல்லல, ஸ்திரீகளுக்கு சந்தியாவந்தனம் சொல்லல. அப்ப ஸ்திரீகள் பார்த்து நீ சந்தியாவந்தனம் சொல்லலையே உனக்கு சாஸ்திரத்துலன்னு சொன்னா அதுக்காக அவ குறவா ஆயிட மாட்டான். அவளுக்கு என்ன விதிச்சிருக்கிற காரியத்தை தான் அவ பண்ண முடியும். தனக்கு விதி ஒரு காரியத்தை ஸ்திரீகளோ சூத்ராலோ சந்தியாவதனத்தினால அவள்லாம் சிறப்படைந்தவர்களாக சொல்ல முடியாது. அதனால யாருக்கு என்ன செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை தான் செய்யணுமே தவிர சொல்லாதத செய்யக்கூடாது. நியமம் பண்ணிருக்கு வர்ணாசிரம ஜாதி கோத்திரம். கோத்திரம் வச்சே அந்தந்த சில சில கோத்திரத்துல சில சில பிரவரங்கள்ல இருக்கிறவா சில சில காரியங்களை பண்ணலாம்னு சொல்லி சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. எல்லாரும் கோத்திர பிரவரத்துல சொல்லச்சு கோத்திர பிரவர்த்தக ரிஷிகள்னு அர்த்தம். அந்த கோத்திர பிரவர்த்தக ரிஷிகள் அவளுடைய இப்போ சொல்லச்சு வசாள் இருந்துருக்கா,
வந்து அவார்டுக்கு தனிப்பட்ட ஒரு அவதானம். மீதி பேருக்கெல்லாம், மீதி கோத்திரத்துல இருக்கிறவளுக்கெல்லாம் அவளுக்கு வேற மாதிரியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி நியமங்கள் அந்தந்த கோத்திரங்களுக்கு உண்டானபடி சில நியமங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. குலம், கோத்திர பிரவர குல சரணம் அப்படின்னு எல்லாம் சொல்லச்சு. அந்த குல சரணம் அதாவது அந்தந்த குலத்துல அவளுக்கிடையே பிறந்தது. சரணம்ன்றது சாக்க. இப்ப நாமெல்லாம் வந்து இப்ப ஒரு சில பேர் சாம சாக்காத்தியாயா இருப்பா, சில பேர் வந்து எஜு சாக்காத்தியாயா இருப்பா, எஜுர்வேதிகளா இருந்திருக்குவா, அவ ஒரு நாளைக்கு அவனே அவட்டம் பண்றா, உபாக்கர்மா பண்றா, சாம சாக்காத்தியாயா வேற நாள்ல அவ உபாக்கர்மா பண்றா. இப்படி எல்லாம் அந்த கர்மாக்கள் இவர் இவர்களுக்கு இப்படிப்பட்ட காலத்துலதான் செய்ய வேண்டும் என்கிற ஒரு நியமம் பண்ணப்பட்டிருக்கிறது. குலச்சரண தேச காலாதி விஷயம், இந்த தேசத்துல இருக்கிறவாளுக்கு அந்த தேசத்துல இருக்கின்றதற்கு காலம், இந்தந்த சமயத்துல இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிருக்கு. நாம பாக்குறோம் பெருமாளுக்கு மாரவி மாசமா இருந்துனாக்க வெந்நீர் வச்சு திருவார ரத்தனம் பண்றோம். அதே மாதிரி வெந்நீர் வச்சு பெருமாள் திருவார ரத்தனம் சித்திர மாசத்துல பண்ண முடியுமா? முடியாது. ஆகையால அந்தந்த காலத்துக்கு அந்தந்த இது காலம் விஷயம். லோகார்த்தமாக வைதிகமாக வைதிகாலா இருந்திருக்கிறவா அவ விஷயத்துல சில காரியங்கள், மீதி பேர் விஷயத்துல சில காரியங்கள் என்றெல்லாம் வரையறை செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகையால இவைகள் செய்யலாம், இவைகள் செய்யக்கூடாது என்கிற விதி நிஷேதம் இருக்க, சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட நிஷேதம் விதி நிஷேதங்கள் இப்படி வர்ணாசிரம ஜாதி கோத்திர பிரவர குலகரண தேச காலாதி விஷயமாக வேறுபட்டதாக வரையறை செய்யப்பட்டுள்ளது. இப்பொழுது ஆச்சாரியன் குரு சொல்லுகின்றார், நான் சந்நியாசாசிரமத்தை ஸ்வீகரித்துக் கொண்டிருக்கின்றேன். இப்படிப்பட்ட சந்நியாசாசிரமத்தை ஸ்வீகரித்துக் கொண்டு இருப்பதனாலே இந்த ஆசிரமத்துக்கு ஏற்பட்ட சில காரியங்களை தான் நான் செய்ய முடியுமே தவிர சில காரியங்களை செய்ய முடியாது. சன்னியாசிகளாக இருந்திருக்கிறவா எப்பொழுதுமே கோபப்படக்கூடாது. சன்னியாசிகளாக இருந்திருக்கிறவா வாதத்திலே இழியக்கூடாது. ததகம் இதானும் பரிகிரகீத நியமானுகுணம் ஸ்வயம் விபக்ஷ நிரசனம் அகுர்வானகா. நானே விபக்ஷ நிரசனம் எதிர் சமயங்கள் நமது சித்தாந்தத்திற்கு, அதாவது நாசமுனிகள் ஆளவந்தார் முதலிய மகான்களாலே சொல்லப்பட்ட விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்திற்கு புறம்பாக சொல்லுபவர்களை அடிபணிய செய்வதற்கு, வாதம் செய்வதற்கு, வாதம் செய்து அடிபணிய செய்வதற்கு எனக்கு பரிபூர்ணமான சாமர்த்தியம் இருந்தாலும் கூட, இது ஆச்சாரியன் சொல்லுகிற வார்த்தை, என்னால் அதை செய்ய முடியவில்லை இப்பொழுது. ஏனென்றால் நான் ஏற்றுக்கொண்ட சந்நியாசாசிரமம் என்னோட ஆசிரமத்தினால். இந்த சந்நியாசாசிரமம் என்ன செய்கிறது? சிலவற்றை செய்யலாம், சிலவற்றை செய்யக்கூடாது என்று விதி நிஷேதம் இந்த சந்நியாசாசிரமத்திற்கு உள்ளது. அந்த விதி நிஷேத பிரகாரத்திற்கு நான் இதை செய்ய முடியாது. லோகத்திலையும் பார்க்கிறோம் நம்ம, ஒவ்வொரு ப்ரொஃபஷன்ல பாக்குறோம், ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷன்ல ஒருத்த இருந்துட்டு இருக்கான், ஜட்ஜா ஒருத்த இருந்துட்டு இருக்கான். ஜட்ஜா இருந்துட்டு இருக்கிறவன், ஒரு நீதிபதியாக இருந்துட்டு இருக்கிறவன், ஒரு ஆசிரியராக இருந்துட்டு இருக்கிறவன், அவன் சில சில காரியங்களை செய்ய முடியாது. ஏன்னா அவள்லாம் அந்த காரியத்தை பண்ணாள்னாக்க அது உலகத்தாரிடத்திலே பரிகாசத்துக்கு காரணமாக ஆயிடும். அப்போ அந்த சன்னியாசி அந்த ஆசிரியர்களோ அல்லது நீதிபதியாக இருக்கிறவனோ, நானும் மனுஷன்தானே, எனக்கும் விருப்பு வெறுப்பு இருக்குமே, நான் ஏன் இந்த துராச்சாரத்தை பண்ணக்கூடாது? மீதி பேர் பண்ணாக்க அதை ஒன்றும் ஜனங்கள் எதுவும் தவறாக சொல்லுவதில்லை, நான் செய்தால் அதை பெரிதுபடுத்துகிறார்களே என்று கேட்டால், உன்னுடைய ப்ரொஃபஷன் அப்படிப்பட்டது. இதுதான் லோகத்துல இருந்துருக்கு. அந்த மாதிரி ஒரு சன்னியாசியாக இருந்தா சில சில காரியத்தை தான் பண்ணணும், சில காரியத்தை பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்றது. என்னால வாதத்தினால எல்லாரையும் ஜெயிக்க முடியும், ஆனாலும் நான்
அந்த காரியத்தை நான் பண்ணல இப்போ, அதனாலதான் உன்னிடத்துல சொல்றேன் நானு சொல்லிட்டேன். இப்ப அந்த ரெண்டு சந்தேகத்துல ரெண்டாவது சந்தேகத்துக்கு பதில் சொல்லிட்டார். ஏன் ஆச்சாரியனே வாதம் பண்ணி சித்தாந்த ஸ்தாபனம் பண்ணாமல் சிஷ்யனை கொண்டு வாதம் செய்கின்றார் என்பதற்கு சமாதானம். இப்ப முதல் கேள்வி, வாதம் செய்வதே தவறாச்சே, அதை எதுக்காக இப்ப பண்றது அப்படின்னா, சித்தாந்த் எப்படிப்பட்ட வாதம் செய்தால் தவறு என்பதை பார்க்க வேண்டும். சித்தாந்த ஸ்தாபனம் பண்ணுவதற்காக வாதம் செய்தால் தவறில்லை. நாம் வெறுமை இருந்து கொண்டு ஒரு பிராமணனை வம்புக்கு இழுத்து அவனோட வாதம் பண்ணோமானால் அப்பொழுதுதான் தவறே தவிர, நம்ம சித்தாந்தத்திற்கு புறம்பாக சொல்லுபவர்களை வாதம் செய்வதில் எந்த விதமான தோஷமும் இல்லை. அப்படி வாதம் செய்பவர்களுக்கு இப்படி இடுகாட்டில் மரமாக பிறப்பது என்கிற ஒரு தன்மை வரவும் வராது என்பதை சொல்லுகின்றார் சுவாமி. கௌஷிகைவ ராகவம் துவாம் புரஸ்கிருத்திய குதிருஷ்டியின் பாக்யாஷ்ச நிராசிகீர்ஷாமி. அதற்கு மேல ஒரு விஷயத்தை சொல்லுகின்றார் ஆச்சாரியன் சிஷ்யனாம் சுவாமி தேசிகன் இடத்திலே. கௌஷிகம் இவ யாருங்க, எதனா வழக்கு வேணுமே, கரண்ட் போயிட்ட. விஸ்வாமித்திர யாகம் செய்தார். அந்த யாகம் செய்வதற்கு எத்தனையோ தடங்கள், பலமுறை யாகம் செய்தும் பலமுறை தடங்கள் ஏற்பட்டது சுபாகு மாரீசன் முதலிய அசுரர்களினாலே. அப்பொழுது தசரத சக்கரவர்த்தியை பிரார்த்தனை செய்கின்றார், ராமனை நீ அனுப்பித்து வைக்க வேண்டும் யஜ்ஞ சம்ரக்ஷணார்த்தம், என்னுடைய யாகத்தை ரக்ஷணம் செய்வதற்காக என்பதாக. ஏன் தன்னுடைய யாகத்தை ரக்ஷணம் செய்து கொள்வதற்கு சாமர்த்தியம் இல்லையா என்று கேட்டால், கட்டாயம் சாமர்த்தியம் இருக்கின்றது. ஆனால் அவருடைய நிலைப்பாடு, அவர் இருக்கின்ற ஒரு நிலை, அவர் மகர்ஷியாக இருந்திருக்க அவருடைய ஆசிரமம் அசுரர்களை அழிக்கும்படியாக தன்னுடைய தப்போபலத்தை பிரவர்த்திப்பதில் இடம் கொடுக்கவில்லை. அதனால்தான் விஸ்வாமித்திரர் ராமனுடைய சகாயத்தை அங்கு கேட்டார். அதே மாதிரிதான் நானும் இப்பொழுது சொல்லுகின்றேன். கௌசிக விஸ்வாமித்திரர் ஸ்தானத்திலே குரு இருந்து கொண்டிருக்கின்றார், ராமருடைய ஸ்தானத்திலே சுவாமி தேசிகன் இருக்கின்றார். விஸ்வாமித்திரர் எப்படி ராமனை முன்னிட்டு கொண்டு தன்னுடைய யஜ்ஞத்தை யாகத்தை சம்ரக்ஷணம் பண்ணாரோ, அதே மாதிரி துவாம் புரஸ்கிருத்திய உன்னை முன்னிட்டு கொண்டு, சிஷ்யனாக இருந்திருக்கிற சுவாமி தேசிகனை முன்னிட்டு கொண்டு, குதிருஷ்டியின் பாக்யாஷ்ட நிராசிகீர்ஷாமி, குதிருஷ்டிகளையும் பாக்யர்களையும், பாக்யர்கள் என்பவர் வேதத்தை பிரமாணமாக ஒப்புக்கொள்ளாதவர்கள், வேதத்தை பிரமாணமாக ஒப்புக்கொள்ளாத இருக்கின்ற பொய்ச்சமயங்கள், பௌத்த மதம், ஜெயின மதம் போன்ற மதங்கள், அந்த மதங்களையும் குதிருஷ்டின் வேதத்தை பிரமாணமாக ஏற்றுக்கொண்டு அந்த வேதத்திற்கு தவறான பொருளை சொல்லுபவர்கள் குதிருஷ்டிகள், அவர்களுடைய மதத்தையும் நாம் தோற்கடிக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஆகையால் உன்னை முன்னிட்டு கொண்டு, விஸ்வாமித்திரர் எப்படி ராமனை முன்னிட்டு கொண்டு அசுரர்களை அழித்து யாகத்தை சம்ரக்ஷணம் பண்ண வேண்டும் என்று நினைத்தாரோ, அதே மாதிரி உம்மை முன்னிட்டு கொண்டு, சுவாமி தேசிகனை முன்னிட்டு கொண்டு பொய்ச்சமயங்கள் எல்லாம் புறம்பே போகும்படியாக செய்து நமது சித்தாந்தத்தை ஸ்தாபனம் செய்ய வேண்டும் என்று
விழைகின்றேன் என்பதாக ஆச்சாரியன் சொல்லுகின்றார். அதுலேயும் ஒரு விஷயம், இப்படி வாதம் செய் என்று சொல்லிவிட்டேன், அந்த வாதத்திலும் சில வழிமுறைகளை நீ பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகின்றார். தூரே பவத்தே வீர ஜல்பஸ்தக விதண்டயாம் தொமேவ ஸ்திர வாதாத்மா நிருந்தி பரிபந்தினஹா என்பதாக சொல்லுகின்றார். ரொம்ப அற்புதமான உபதேசம். தூரே பவத்தே வீர ஜல்பஹா சக விதண்டயா என்பது, ஜல்பம் விதண்டம் என்பது வாதத்திலே சொல்லப்படுகின்ற ஒரு விஷயங்கள். அதாவது வாதம், வாதம் என்றால் என்ன என்று பார்க்க வேண்டும். வாதம் என்றால் ஒரு பூர்வபட்சம், அந்த பூர்வபட்சத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களை சொல்லி ஒரு சித்தாந்தம் செய்வதுதான் வாதம் என்று சொல்லப்படுகிறது. இந்த பூர்வபட்சத்திலே இருக்கக்கூடிய ஒரு கோட்பாடை ஒருத்தர் சொன்னார் என்றால் அந்த கோட்பாட்டில் இருக்கக்கூடிய தோஷங்களை நாம் பார்க்க வேண்டும், ஆராய வேண்டும். அதில் தோஷங்கள் இருந்ததே என்றால் அந்த தோஷங்களை எடுத்து கூறி அது ஏற்புடையது அல்ல என்று சொல்ல வேண்டும். ஏற்புடையதாக இருக்கக்கூடிய ஒரு கோட்பாடு இருக்குமேயானால் அந்த கோட்பாட்டிற்கு யாரேனும் தோஷம் சொன்னார்கள் ஆனால் அந்த தோஷம் எல்லாம் இந்த கோட்பாட்டிற்கு வராது என்று ஸ்தாபிக்க வேண்டும். இது ரெண்டும் செய்தாதான் இது வாதமாக ஆகும். இந்த வாதத்திற்கு செல்லும் பொழுது விதண்டாவாதம் ஜல்பம் என்பதாக இரண்டு சொல்லப்படுகிறது வாதத்தில். ஜல்பம் என்று சொன்னால் நாம் சொல்லும் ஒரு காரணம் பூர்வபட்சத்திற்கும் சாதகமாக, சித்தாந்தத்திற்கும் சாதகமாக, இரண்டுக்குமே சாதகமாக இருக்குமேயானால் அது ஜல்பம் என்று சொல்லப்படுகிறது. நாம சொல்றதே எதிராளியனுக்கும் சாதகமாக இருக்கும், நாம சொல்றதுக்கும் சாதகமாக இருக்குன்னாக்க நீ என்னத்தை ஸ்தாபனம் பண்ண முடியும்? ஒண்ணுமே ஸ்தாபனம் பண்ண முடியாது. விதண்டாவாதம் என்பது என்ன என்றால் எதிராளி இடத்துல தோஷம் சொல்றது மாத்திரம்தான், தன்னுடைய சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணணும்ன்ற எண்ணம் இல்லாமல் எதிராளி என்ன சொல்றானோ அதுல தோஷம் அப்படி திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கிறது இருக்கு, அதுக்கு விதண்டம் என்பதாக பெயர். இப்போ சிஷ்யனை பார்த்து ஆச்சாரியன் சொல்றார், உன்னுடைய வாதத்திலே ஜல்பமோ விதண்டையோ இது ரெண்டுமே தூரே பவத்து, இது ரெண்டும் தூரே பவத்து, ரொம்ப தூரம் இருக்கட்டும், நீ விதண்டா வாதம் பண்ணாத, அவளுடைய வாதத்துல இருக்கிற தோஷம் மாத்திரம் சொல்லிட்டு நம்மளுடைய சித்த ஸ்தாபனம் பண்ணாத இருக்கிறதுன்றது அந்த காரியத்தை நீ பண்ணாத, நமக்கு நம்ம சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணணும், இந்த ஸ்தாபனம் பண்ணச்சே அவளுடைய சித்தாந்தத்துல இருக்கிற தோஷங்களை சொல்லி நம் தோஷமே இல்லாத நம்ம சித்தாந்தத்தை அவர்களும் ஏற்றுக்கொள்ளும்படியாக பண்ண வேண்டும், இதுதான் நீ செய்ய வேண்டியது. அதே மாதிரி நமது சித்தாந்தத்தை ஸ்தாபிக்கிறேன்னு சொல்லி ஏதனா ஒரு காரணத்தை சொன்னோமானா அந்த காரணம் ரெண்டுத்துக்குமே சாதகமாக இருக்க மாதிரி காரணத்தையும் சொல்லக்கூடாது. நமக்கே உரித்தானதாக இருந்திருக்கிற, நம்ம சித்தாந்தத்துக்கு மட்டுமே உரித்தானதாக இருந்திருக்கிற ஒரு காரணத்தை சொல்லிதான் நீ ஸ்தாபனம் பண்ணணும். தூரே பௌத்த தேவீர செல்பஸ்தக விதண்டயாம் துவமேவ ஸ்திரவாதாத்மா நிருந்தி பரிபந்தினகாம் துவமேவ ஸ்திரவாதாத்மா. இங்க சிஷ்யனாக இருந்திருக்கிறவர் யாரு? வாதம் தானே சிஷ்யமாக, இங்க பாத்திரமே தானே, ஆகையால நீ வாதாத்மாவாக இருந்திருக்க, வாத ஸ்வரூபமாக இருந்திருக்க நீ, ஆகையால வாத ஸ்வரூபமாக இருந்திருக்கிற நீ பரிபந்தினஹா நிருந்தி எதிரிகளை எல்லாம் நீ எதிரிகளை கட்டாயம் வெல்வாயாக, எல்லாரையும் எதிரிகள் எல்லாம் புறம்பாக ஓடும்படியாக பண்ணலாம், அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை. இந்த திருடமான வாதமாக இருந்து விரோதிகளே எல்லாம் நீ வெல்வாயாகனு ஆசீர்வாதம் பண்ணுகின்றார் குரு. இதுக்கு மேல இன்னும் ஒரு விஷயத்த சொல்லுகின்றார். இப்பதான் இதனுடைய நம்ம இரண்டாவது கேள்வியினுடைய பதில் வரப்போறது. துவயா மன் நிதேசானுவர்த்தினா கௌஷிக நியமித்தேன ராகவே நேவ லப்தாதிகாரேன யதாவிதி வீத்தராக கதானவசரே
வேதேஸ்வர விதூஷகாஹ சர்வே தத்வாத்யவதாய சம்ரக்ஷணார்த்தம் அனுஜ்ஞாதாப்யாம் பலாதி பலாப்யாம் ஜல்ப விதண்டாப்யாம் அபி ஜேதவ்யாஹ என்பதா சொல்லுகின்றார். ஒரு சில சமயங்களிலே ஜல்ப விதண்டத்தையும் ஏற்றுக்கோ, அதாவது அதையும் நாம் உபயோகப்படுத்த வேண்டி வரும் என்று சொல்லுகின்றார். நீ இப்பொழுது செய்ய போகின்ற வாதம் என்பது எதற்காக என்பதை மனதில் புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் நீ செய்யப்போகின்ற வாதம் என்னுடைய கட்டளையினாலே செய்யப்படுவது. ஒன்னு, மன்னிதேசானுவர்த்தினம், நான் சொல்லுகின்றேன், ஆச்சாரியன் சொல்லுகின்றார், குரு சொல்லுகின்றார், நீ வாதம் செய் என்று. நீயா யாரையும் கூட்டு இழுத்து வச்சு வாதம் பண்ணல. ஒன்னு, வீதராங்க கதானவசரே வேதேஸ்வர விதூஷகாக சர்வே, வெறும் ஜெயிக்க வேணுன்ற ஒரு நோக்கம் மாத்திரம் இல்லாமல் தத்துவத்துக்காகவே சித்தாந்த ஸ்தாபனம் பண்ணுவதற்காகவே சர்ச்சை செய்வது என்பது இருக்கு. அதோட மாத்திரமில்ல, வேதம் ஈஸ்வரன் இவர்கள் இரண்டையும் தூஷிப்பவர்களை நீ வாதத்தினாலே ஜெயிக்க வேண்டும். வேதேஸ்வரர்களை தூஷிப்பவர்களை வாதத்தினாலே வெல்வதினாலே, அதுவும் தத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக வாதத்தினாலே வெல்வதனாலே எந்த தவறும் இல்லை. இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுகின்றார். கௌசிக நியமித்தேன ராகவேணேவ என்பதாக விஸ்வாமித்ரர் நியமனம் பண்ணுகின்றார். அதனாலே ராகவன் சில காரியங்கள், ராமன் சில காரியங்களை செய்கின்றார். விஸ்வாமித்ரர் ராமலட்சுமணர்களுடன் காட்டுக்கு செல்லுகின்றார். காட்டுக்கு செல்லும் பொழுது தாக்கை எதிரில் வருகிறார். அந்த தாட்டக்கையை வதம் செய்வதற்கு ராமன் தயங்குகின்றார். போயும் போயும் பெண்ணையா கொல்வது என்பதாக அப்பொழுது விஸ்வாமித்ரர் நியமனம் செய்கின்றார். இந்த தாட்டக்கையை வதம் செய்வதனால் எந்தவித பாபமும் உனக்கு அணுகாது, இது தகாத செயல் அல்ல, இதை நீ அவசியம் செய்ய வேண்டும் என்று விஸ்வாமித்ரர் நியமனம் செய்கின்றார். அந்த விஸ்வாமித்ர நியமன பிரகாரம் தடகாவதத்தை செய்கின்றார் ராமன். அதே மாதிரிதான் யஜ்ஞ சம்ரக்ஷணம் செய்யும் பொழுது சுபாகுவை வதம் பண்ணுகின்றார், மாரீச்சனை சமுத்திரத்தில் அடித்து தள்ளுகின்றார். இதெல்லாம் விஸ்வாமித்ரருடைய நியமனானுசாரம் செய்கின்றார். அதே மாதிரிதான் என்னுடைய நியமனத்தினாலே, ஆச்சாரிய நியமனத்தினாலே வேதத்தையும் ஈஸ்வரனையும் தூஷிக்கின்றவர்களுடைய மதத்தை நீ வாதம் செய்து அழிக்க வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, இது அவர்கள் மதம் அழிவதற்காக செய்யக்கூடிய வாதம் அல்ல, நமது சித்தாந்தம் நிலை பெறுவதற்காக செய்யக்கூடிய வாதம் இது. வேதேஸ்வர விதூஷகாக சர்வே தத்வாத்யவசாய சம்ரக்ஷணார்த்தம் அனுஜ்ஞாதாபியாம் பலாதி பலாபியாம் இவ என்று. அங்கு விஸ்வாமித்ரர் பல அதிபல என்று இரண்டு மந்திரங்களை உபதேசம் பண்ணுகின்றார். ராமாயணத்துல அத்தியுதமாக இருக்கும். அந்த விஸ்வாமித்ரர் ராமலட்சுமணர்களை அயோத்தியா வீதியிலே அழைத்து செல்வது. வால்மீகி ரமணன்னா சொல்லியிருக்கார், எப்படி இவா ரெண்டு பேரும் போனன்னு. விஸ்வாமித்ரர் போறார், மின்ன போறார், பின்னாடி ரெண்டு குழந்தைகள் ராமனும் லக்ஷ்மணனும், ஒரு அம்பரா துணியில வந்து கையில வில்லும் தோல்ல அம்பரா துணியில அம்புமாக இவா ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருக்காளாம். ராஜகுமாரால் தெருவுல நடந்து போற, இது மொத்தத்துல இது மொத்தத்தையும் அங்க இருக்கிறவாள் எல்லாம் பார்த்துட்டே இருக்காளாம்.
அந்த நகரத்துல இருக்கிறவா மக்கள் மொத்த பேரும் பார்த்துட்டு இருக்காளாம். இப்படி பார்த்து நடந்து போய் கொஞ்ச தூரம் போயாச்சு, சரையூ கரை வரைக்கும் போயாச்சு. சரையூ கரையில போன உடனே அப்ப பாக்குற இதுவே எவ்வளவு தூரம் நடந்து போயிருப்பான்றத பாக்கணும். அது ஒரு 2-3 கிலோமீட்டர் நடந்து போலோ, எவ்வளவு ரொம்ப தூரம் நடந்து போயிருக்க. எல்லாம் சின்ன குழந்தைகள் பாவம், இன்னும் காட்டுல எவ்வளவு தூரம் நடந்து போகணும், கால் வலிக்குமே, பசியா இருக்குமே, தாகமா இருக்குமே, என்ன பண்றதுன்னு. முதல் காரியமா விஸ்வாமித்திரர் உபதேசம் பண்ற, என்ன உபதேசம் பண்ற, பல அதிபலன்னு சொல்லக்கூடிய 2 மந்திரங்களை உபதேசம் பண்ற. இந்த 2 மந்திரங்கள்னால, இந்த மந்திரங்களை சொன்னவன நஸ்ரமோ நஜ்வரோவா தேன ரூபஸ்ய விபர்யய நச சுப்தம் பிரமத்தம் வா தர்ஷயிஷ்யந்தி நைருதா. இந்த பல அதிபலம் இந்த மந்திரத்தை கணக்கு நாம சொன்னவன பசியோ தாகமோ, இதனால நாம நடந்து போனதுனால வரக்கூடிய களைப்போ, அதுல முகவிகாரமோ எதுவுமே ஏற்படாதோ. அதுக்காக இந்த பலாத்தி பலன்னு சொல்லக்கூடிய இந்த 2 மந்திரங்களை உங்களுக்கு உபதேசம் பண்றேன். இந்த உபதேச பிரகாரத்துக்கு நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த மாதிரி, அந்த சமயத்துல எப்படி பலாத்தி பலைய உபயோகப்படுத்தினமோ அதே மாதிரி நீ பண்ண வாதங்கள்ல, நீ பண்ண போற வாதங்கள்ல ஜல்ப விதண்டமும் விதண்டையும் தேவையாக இருந்ததுன்னா அதையும் உபயோகப்படுத்தி பொய்ச்சமயங்களை புறம்போட செய்ய வேண்டும் என்பது ஆச்சாரியன் சிஷ்யனிடத்துல சொல்லுகின்றார். இப்படி சிஷ்யனுக்கு ஆச்சாரியன் நியமனமானவுடனே சிஷ்யனாக இருந்திருக்கிற சுவாமி தேசிகன் கை கூப்பிண்டு ஒரு வார்த்தை சொல்லுகின்றார். சிரசா பிரதிகிரகிதோயம் பகவதா சமாதேசா, பகவதா விஸ்வாச்சாரியேன பவதா கதமிக மிதத்தே மயி கதாபாரா ஆரோப்பியதே என்று கேட்கிறேன். ஆச்சாரியனுடைய நியமனம் இதை நான் தலையில அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். சிரசா பிரதிகிரகிதோஸ்மி, தலையால ஏற்றுக்கொண்டேன் தேவருடைய உத்தரவு, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இது ஆச்சாரியன் ஒரு நியமனம் பண்ணியாச்சுன்னா ஏன் எதிர்க்குன்னெல்லாம் கேள்வி எல்லாம் கேட்க கூடாது, ஆக அவசியம் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயத்துல ஒரு சந்தேகம் இருந்துட்டு இருக்கு. இது எவ்வளவு பெரிய காரியம் இது! எம்பெருமானார் காலத்துல இருந்து ஆரம்பிச்சு சுவாமி தேசிகன் காலத்து வரைக்கும் இருக்கிற இத்தனை நாள்ல எத்தனையோ சிஷ்யெல்லாம் இருந்துட்டு இருக்கா, அவளெல்லாம் விட்டுட்டு லோகத்துக்கெல்லாம் ஆச்சாரியனாக இருந்திருக்கிற ஜெகதாச்சாரியகம் பண்ணிட்டு இருக்கிற எம்பெருமானார் அல்பமத்தியாக, சுவாமி தேசிகன் தன்னை சொல்லுகின்ற அல்பமத்தியாக இருந்திருக்கிற அடியனிடத்துல இப்படிப்பட்ட பெரிய பொறுப்பை ஒப்படைப்பது என்பது எப்படி என்றுதான் எனக்கு புரியவில்லை என்று சுவாமி தேசிகன் ரூபத்துல இருந்திருக்கிற, சிஷ்ய ரூபத்துல இருந்திருக்கிற சுவாமி தேசிகன், தமது ஆச்சாரியனாக இருந்திருக்கிற குரு ரூபத்துல இருந்திருக்கிற எம்பெருமானிடத்துல, எம்பெருமானார் இடத்துல கேள்வி கேட்கிறார். சிரசா பிரதிகிரீதோயம் பகவத சமாதேசா அதாபி பகவதா விஸ்வாச்சாரியேன பவதா கதமிக மிதம் பச்சே மை கதாபாரா ஆரோப்பியதே. இப்படி கதாபாரன்றது இருக்க வாதம் செய்வதுன்ற ஒரு பெரிய பொறுப்பு, இந்த பொறுப்பை எங்களே ஒப்படைப்பதற்கு என்ன காரணம் என்று அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்று பிரார்த்திக்கின்றார். குரு ரூபமாக இருந்திருக்கிற எம்பெருமானார் என்ன பதில் சொல்ல போகிறார் என்பதை அடுத்த வாரத்திலே பார்ப்போம். முதலிலே இந்த சங்கல்ப சூரியோதயத்தினுடைய தொடர்ச்சி இந்த வாரம் ஆரம்பிக்கலாமா, அடுத்த வாரம் ஆரம்பிக்கலாமா, இல்ல இது தேசிய உற்சவம் முடிஞ்ச பிற்பாடு ஆரம்பிக்கலாமான்ற ஒரு கேள்வி எல்லாம் வந்தது. ஆனா இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிற ஒரு இடம் இருந்துட்டு இருக்க, சங்கல்ப சூரியோதயத்துல இருக்கிற இடம் சுவாமி தேசிகனுடைய பெருமைய அனுபவிக்க கூடிய ஒரு விஷயம். ஆகையால
இந்த விஷயத்தை நாம இப்ப அனுபவிப்பது என்பது நமக்கு ரொம்ப சிறந்தது என்கிற ஒரே ஒரு எண்ணம் தான். இதுவே ஒரு தேசிகனுக்கு நாம செய்யக்கூடிய ஒரு கைங்கரியம் என்கிற புத்தியினால நாம இப்பொழுது இதை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இதில் தடங்கள் இல்லாமல் சிஷ்யனாகவும் ஆச்சாரியனாகவும் இருக்கின்ற சுவாமி தேசிகனும் எம்பெருமானாரும் நமக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.